வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் தான் பார்க்க போகிறோம். இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பில சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு மூணு காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கேன். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி வாழைத்தண்டை கட் பண்ணி நாரெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், ஆல்ரெடி நம்ம அலசி போட்டதுனால அதிலே தண்ணி இருக்கும். ஸோ அந்தளவே போதும். ஆல்ரெடி அந்த இருக்கிற தண்ணியிலே இந்த வாழைத்தண்டு வந்து குக் ஆகிடும். ஒரு 3-4 மினிட்ஸ் சிம்லேயே மெயின்டைன் பண்ணி லிட்டை க்ளோஸ் பண்ணி வைங்க. அது ஒரு சைடு வெந்துட்டு இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 7 பல்லு பூண்டு, ஒரு அரை முடி தேங்காய் சேர்த்துருக்கேன். சின்ன தேங்காய் தான் சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு 70% வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சு தேங்காவை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக்கானால் போதும், அவ்வளோதான் ரெடி ஆகிடும். நம்மளோட சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடும். இது ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கவங்க, அப்டமன் பெயின் இருக்கவங்களாம் இதை நிறைய எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க.